அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீர்காழியில இருக்க திருக்கோலக்கா தாளம்பூரீஸ்வரர் ஓசை கொடுத்த நாயகி கோயிலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சீர்காழி ரயில் நிலையத்திலிருந்து தென்கிழக்காகவும் சீர்காழி பெரிய கோயிலிலிருந்து மேற்காகவும் 1 கிலோமீட்டர் தொலைவில் மிக அருகாமையில் இந்த கோயில் உள்ளது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் காவேரி வடக்கரையில் இது 15வது தலம். இந்த கோயில் திருஞான சம்பந்த சுந்தரரால் பாடப்பெற்ற ஸ்தலம். சீர்காழி திருக்கோலக்கா தெருவில் அமைந்துள்ளது இந்த ஸ்ரீ தாளபுரீஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலை யார் அறிந்திருப்பாரோ இல்லையோ, ENT மருத்துவர்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட இங்கு சாமானிய மக்கள் முதல் மேட்டுக்குடியினர் வரை வந்து செல்வதை காண முடியும். பேசும் கேட்கும் திறனை அருளும் ஸ்ரீ ஓசை நாயகி அம்பாளின் அற்புதங்களே இதற்கு காரணம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பேசும் மற்றும் கேட்கும் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்பாளின் அருளினால் இந்த திறன்களை கைகூட பெற்றுள்ளனர். ஞானப்பால் உண்டு தன தேவார இசையால் அமுதமெனும் தமிழை வளர்த்த சம்பந்தர் அவதரித்த தலம் சீர்காழி. இந்த தலத்தின் பெருமையை கோலக்காவின் குருமணியே என்று அப்பரும், குருமணி தன்னை கோலக்காவில் கண்டு கொண்டேன் என சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடி பரவசமுறுகின்றனர். சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் அம்பிகையின் ஞானப்பால் அருந்திய சம்பந்தர் தமது 3வயதிலேயே தேவாரம் பாடத் தொடங்கினார். சீர்காழியை அடுத்து அவர் தனது சிவயாத்திரையை தொடங்கி முதலில் சென்ற திருத்தலம்தான் இந்த திருக்கோலக்கா. சீர்காழியில் தோடுடை செவியன் என்ற பதிகம் பாடத் தொடங்கி ஈசனின் இறையருள் கைவர பெற்ற சம்பந்தர் திருக்கோலக்கா திருத்தலம் வந்து அங்கு உறையும் கொன்றைவனநாதரை வணங்கி வழிபட்டு ஈசன் சன்னதி முன்பாக நின்று தனது சின்னஞ்சிறு கைகளை தட்டி கைத்தாளம் போட்டுக்கொண்டே இறைவனை துதித்து பதிகம் பாடத் தொடங்கினார். ஆலயத்தில் அதன் முன்பு உள்ள குளத்தில் நீந்தி கொண்டிருக்கும் வாளை மீன்களை கண்டு மனம் லயித்து சம்பந்தர் மடையில் வாளை பாய என்ற பதிகத்தை பாடினார். 3வயது சிறு குழந்தையான ஞான சம்பந்தரின் பிஞ்சு கைகள் தாளமிட்டதன் காரணமாக சிவந்து போயின. பிஞ்சு கைகள் சிவக்க சிவக்க கைத்தாளம் போட்டு பதிகம் பாடும் குழந்தையை நினைத்து அகமகிழ்ந்தார் சிவபெருமான். சம்பந்தரின் கை வலிக்குமே என்ற எண்ணத்தில் அவருக்கு உதவ முடிவெடுத்தார். அதன்படி ஈசன் பிரதட்சணையமாக நேரில் தோன்றி சம்பந்தருக்கு நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம் எழுதப்பெற்ற பொன்னாலான தாளத்தை கொடுத்து அருளினார். ஆனால் அது பொன்னாலான தாளம் என்பதனால் ஒளி எழுப்பவில்லை. உடனடியாக அத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னையான அபித குஜாம்பாள் அந்த பொன்னாலான தாளத்திற்கு ஓசை கொடுத்தார். சம்பந்தருக்கு பொன்னாலான தாளம் கொடுத்து அருளியதால் அன்று முதல் இந்த தலத்து ஈசன் திருத்தாளமுடையார் என்றும் சப்தபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதேபோல் பொன்னாலான தாளத்திற்கு ஓசை வழங்கிய அம்பிகையை ஓசை கொடுத்த நாயகி என்றும் துவனி பிரதாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை ஹரஹர நம பார்வதி பததே, ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சென்ற காலத்தின் பழிதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இங்கு எழுந்து அருளப்பெற்ற பேரதனால் எற்றைக்கும் திருவருள் உடையோன் நன்றியில் நெறியில் அழிந்திய நாடும் நற்தமிழ்வேந்தனும் ஒய்ந்து மென்றிகுள் திருநீர்த்து விளங்கும் மேன்மைகுள் படைத்தனம் என்பாள். எல்லாம் வல்ல ஸ்ரீ ஓசை நாதகியுடனாகிய தாளபுரீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் உமையூர் பாகனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினாலும் திருக்கோலக்கா ஸ்தல அற்புதம். ஸ்தலம் திருக்கோலக்கா திருத்தாளமுடையார் கோவில். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம். மூர்த்தி சப்தபுரீஸ்வர பெருமான், ஓசை கொடுத்த நாயகி. ஞானசம்பந்த பெருமானுக்கு சீர்காழியிலிருந்து ஞானப்பால் உண்டவுடன் முதல் ஸ்தலமாக திருக்கோலக்கா ஞானசம்பந்த பெருமான் எழுந்து அருளுகிறார். வரும்பொழுது கையினால் தாளமிட்டு மடையில் வாழைங்கிற பதிகத்தை பாடி வருகிறார். அவருடைய அப்பா சிவபாத ஹிருதயர் தோல் மேலே தூக்கின்னு வர்றார். அந்த கை தாளம் விட்டு பாடும்பொழுது இந்த கை செவந்து போயிடுறது. 3 வயசு குழந்தை, ஆளுடைய பிள்ளையார் ஞான குழந்தை. அந்த கை செவந்து போடன சுவாமி அதை கண்டு மனம் கூர்ந்து பஞ்சாட்சரங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி பவுன் தாளம் அனுகிரகம் செய்கிறார்.
அந்த பொற்தாளத்துக்கு சப்தம் இல்லை. சப்தம் இல்லைன்னு அம்பாள்கிட்ட வந்து ஞானசம்பந்தர் பிரார்த்தனை பண்ணுறார். தேவாரத்தை பாடிக்கொண்டே அம்பாள் அந்த தாளத்துக்கு ஓசை அனுகிரகம் செய்கிறாள். அம்பாள் ஓசை கொடுத்ததுனால ஓசை கொடுத்தனாகி சம்ஸ்கிருதத்தில் துவனி பிரதாம்பிகை என்ற பெயர். சுவாமி தாளம் கொடுத்ததுனால தாளபுரீஸ்வரர், சம்ஸ்கிருதத்தில் சப்தபுரீஸ்வரர் என்று பெயர் வந்தது. இந்த அற்புதம் ஏழாம் நூற்றாண்டில் நடந்த அற்புதம். அதற்கு பிறகு ஒம்போதாம் நூற்றாண்டில் 200 வருஷத்துக்கு அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி தாளம் கொடுத்தார்னு சுவாமியை பற்றி புகழ்ந்து பாடுறார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக வருமுன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் படநின்றாடும் அங்கணர்ந்தனை எங்கனம் இறைஞ்சும் கோல் இழிப்பெறும் கோயில் உலானை கோலக்காவில் கண்டுகொண்டேனே. இந்த தாளம் சும்மா ரகசியமாக கொடுக்கல. ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் உலகத்தில் 33 கோடி தேவர்கள் முன்னாடி பூமாறி பொழிய இந்த தாளம் கொடுத்ததாக அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதற்கு பிறகு பேச்சு வராத ஊம குழந்தைகளுக்காக ஒரு அற்புதம் நடந்தது. முதல் குழந்தை பேசியது 1979 நாகர்கோவில் பக்கத்தில் இருளப்பபுரங்கிற ஊரில் ஒரு தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்து 7 வயசு வரலையும் ஒரு வாரத்தை அம்மான்னு கூட பேசவே இல்லை. அந்த குழந்தையோட அப்பா ஒரு டாக்டர். தன் சக்திக்கு என்ன வைத்தியங்கள் பண்ண முடியுமோ, மாந்திரிகம், சித்த மருத்துவம், இங்கிலீஷ் வைத்தியம் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தார். ஒன்றில் கூட பலன் கிடைக்கல. ஒரு வாரத்தை அம்மான்னு கூட பேச்சு வரல. இவ்வளோ செலவு பண்ணி நம்ம குழந்தை ஊமையாகவே இருக்கானேன்னு மனசு வருத்தப்பட்டு இருக்கும்போது தன் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார். அந்த பெரியவர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனவர். அவர்கிட்ட தன் மனக்குறையெல்லாம் சொல்லியிருக்கார். என் பையனுக்கு 7 வயசாகுது, இதுவரையிலையும் பல வைத்தியங்கள் பண்ணி பார்த்தேன், ஒரு வாரத்தை அம்மான்னு கூட பேச்சு வரல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர்கிட்ட வருத்தப்பட்டோம். அந்த பெரியவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதே, சீர்காழி திருக்கோளக்கா ஓசை கொடுத்த நாகி அம்பாளை வேண்டிங்கோ. ஜடப்பனால் தாளத்துக்கே ஓசை கொடுத்த அம்பாள் நிச்சயம் உயிருள்ள குழந்தைக்கு பேச்சை கொடுப்பான்னு நம்பிக்கையோடு சொன்னோன்னே பக்கத்தில் தாயார் தான் அந்த செய்தியை கேட்டுருந்தா. உடனே அவள் வீட்டு பூஜாரியில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கையில் போட்டிருந்த பவுன் வலையில் கட்டி வச்சு, என் குழந்தை பேசித்தேன்னா நான் பொண்ணால் தாளம் பண்ணி கொடுக்குறேன், இதை நான் உறுதியாக செய்கிறேன்னு முதல் நாள் சாயங்காலம் வேண்டிண்டா. ராத்திரி ஃபுல்லாக இந்த அம்பாலே பிரார்த்தனை பண்ணிட்டா. மறுநாள் காலம்பரம் 6 மணிக்கு தூங்கி எழுந்துட்டு வர குழந்தை முதல் வாரத்தையும் அம்மான்னு கூட்டின்னு ஓடி வந்துதான். அவளுக்கே உடம்பெலாம் ஆச்சரியமாக போச்சான். உடம்பெலாம் செலுத்து போய் மெய்மறந்து நேற்றைய தினம் தான் நம்ம அம்பாள்கிட்ட வேண்டினோம், இன்றைக்கி அம்பாள் நமக்கு உடனே செவிசாட்சி அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு 5.5 பவுனில் அந்த வலையரட்சி பவுன் தாளம் பண்ணி கொடுத்துருக்கா இந்த ஆலயத்திற்கு. அதுதான் முதல் குழந்தை. அதற்கு பிறகு அன்றைய முதல் இன்றைய வரை சுமார் 1751 குழந்தைக்கு பேச்சு வந்திருக்கு. 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு வரலையும் இங்கே பேச்சு வந்திருக்கு. பிறை ஊமை, அதிர்ச்சியில் பேச்சு நின்று போனவா, திக்கி திக்கி பேசுகிறவா, மழலை சொல் காது கேட்காதவா, இவெல்லாம் இந்த அம்பாள்கிட்ட வந்து வாக்வாதினி மூலமந்திர அர்ச்சனை, மூலமந்திர திருசதி அர்ச்சனை, மூலமந்திர ஹோமம்னு 3 விதமான பூஜைகள். அதில் ஏதானோ ஒரு பூஜை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுக்குற தேனை 45 நாள் கொடுத்துன்னு வருவாள். பேச்சு நன்னா வந்த பிறகு அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணுவாள். இதுதான் இந்த கோயிலோட ஸ்தல சிறப்பு. அதேமாரி இங்கே கல்யாண கோலத்தோட மகாலட்சுமி அனுகிரகமன ஸ்தலம். அதேமாரி திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இந்த ஸ்தலத்தில் வந்து சுயம்பர கலா மந்திரத்தினால மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணினா நிச்சயம் கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் திருமணம் பாக்கியம் கிடச்சின்ட்டுருக்கு. இது வரலையும் ஒரு 1500 பேருக்கு மேலே கல்யாணம் ஆகிருக்கு. அதேமாரி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும். அதேமாரி திருக்கோலக்கான கல்யாண கோலத்தோட சுவாமி இங்கே அனுகிரகம் பண்ண ஸ்தலம். அதேமாரி இங்கே சூரிய பகவான் சுவாமிக்கு காட்சி கொடுத்த நாள் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சுவாமி வந்து சூரியனுக்கு காட்சி கொடுக்குறார். அதனால் சூரிய தோஷங்கள்லாம் நிவிருத்தியாகும் ஸ்தலம். அதனால் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணால் எல்லா தோஷங்களும் நிவிருத்தியாகும். அதே போல் இந்த ஸ்தல அற்புதங்கள் பல அம்பாளுடைய அருளால் பல குழந்தைகளுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதேமாரி 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு வரலையும் அம்பாள் இங்கே அனுகிரகம் பண்ணியிருக்கா. இங்கே வந்து சில பேர் வந்து முத நாள் பிரார்த்தனை பண்ணி மறுநாள் கூட பேச்சு கிடச்சிருக்கு, 1 வாரத்துலேயும் கிடச்சிருக்கு, 1 வருஷத்துலேயும் கிடச்சிருக்கு. அம்பாளுடைய கிருபையில் பல அற்புதங்கள். அதேமாரி இந்த லோகத்தில் உள்ள எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக அமோகமாக இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில் இன்புற்று வாழ வேண்டும் என மந்திராதீனந்து தெய்வத்தம் சுவாமியோட அருளால் தான் கோயிலில்லாவில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். அந்த வகையில் சுவாமியோட அனுகிரகம் இந்த லோகம் நகரம் கிராமம் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லாரும் சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பெருமானை பிரார்த்திக்கின்றேன். அதே போல் இந்த ஆலய தர்மகர்த்தா தேவக்கோட்டை வைரவன் செட்டியார் என்று இந்த ஆலயத்தை தர்ம பரிபாலனம் அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார் அந்த குடும்பத்தார்கள். அதே போல் இங்கே உள்ள பக்தர்கள், நகர பக்தர்கள், சீர்காழி உள்ள பக்தர்கள்லாம் இந்த ஆலயத்தில் உள்ள உற்சவாதிகள் விழாக்கள்லாம் சிறப்பாக அற்புதமாக செய்து வருகின்றார்கள்.
எல்லாம் இறைவனோட அனுகிரகம். எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த நேரடி ஒளிபரப்பு ஆகின்ற சென்னை மை டிராவல் பொக்கிஷம் இதை அற்புதமாக எடுத்து எல்லாருக்கும் ஒளிபரப்பி, எல்லாரும் இதன் மூலமாக ஓசையநாய சமய தலபுரீஸ்வர பெருமானுடைய திருவுருள் பெற்று பல்லாண்டு வாழ்ந்துரும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வான்மகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னுடைய பெயர் கார்த்திகேய சிவாச்சாரியார். நாங்கள் பரம்பரையாக பூஜை பண்ணிட்டுருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் குருநாதர், எங்கள் பெரியப்பா, அப்பா எல்லாம் பாரம்பரியமாக இங்கே பூஜை பண்ணிட்டுருக்கோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலம் வந்தபோது பாடிய திருமுறை பதிகத்தில் சம்பந்தர் இங்குள்ள ஈசனிடம் பொன்னாலான தாளம் பெற்ற நிகழ்வை பதிவு செய்துள்ளார். தனது பதிகத்தில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவனை கோலக்காவினர் கண்டு கொண்டேனே என்று போற்றி பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். கோயில் வாசலில் நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுக்கும் ஈசனும் ஓசை கொடுக்கும் நாயகி அருள்பாலிக்கின்ற சிலையை பார்க்கலாம். இசைக்கலையில் விருப்பம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் இசையில் வல்லவர்களாகலாம். வாய் பேச முடியாதவர்கள் இங்கு வந்து ஆனந்த தீர்த்தத்தில் நீராடி ஓசை நாயகியிடம் ஜட பொருளான தாளத்திற்கு ஓசை கொடுத்த நாயகியே பேசும் சக்தியை கொடு என வேண்டி அம்பாள் பாதத்தில் தேனை வைத்து அர்ச்சனை செய்து அதை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டும். பிரார்த்தனை நிறைவேறியதும் பேசும் சக்தி வந்தவுடன் தங்கத்தாலான தாளத்தை வாங்கி காணிக்கை செலுத்துகிறார்கள் பக்தர்கள். அதேபோல் மகாலட்சுமி தவமிருந்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்த தலம் என்பதனால் இங்கு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இங்குள்ள மகாலட்சுமியை தொடர்ந்து 6 வாரம் மஞ்சள் பொடியால் அர்ச்சனை செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். சோழர் காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பின்பு நகரத்தாரால் கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்டு புதிய பொலிவுடன் விளங்குகிறது. இந்த திருக்கோயில் 230 அடி நீளமும் 155 அடி அகலமும் கொண்டது. மூலவருக்கும் அம்பாளுக்கும் தனித்தனியே கோயில்கள் உள்ளன. மூலவர் தாளம்புரீஸ்வரர். 7ஆம் நூற்றாண்டில் சம்பந்தர் வருவதற்கு முன்பாக ஆரங்கவனேஸ்வரர் என்றும் கொஞ்சைநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் அபித்த குச்சலாம்பாள். மூலவர் அம்மன் சன்னதிகளுடன் பெரிய பிள்ளையார், மகாலட்சுமி, வள்ளி தேவயானியுடன் சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, சூரியன், சந்திரன் போன்ற உப தெய்வங்களும் உள்ளன. சனி பகவானுக்கு தனி கோயில் உண்டு. பஞ்சலிங்கங்களும் உண்டு. ஓசுநாயகி சுமார் 4 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் நமக்கெல்லாம் காட்சி தருகிறாள். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 முதல் 11 மணி வரையும், மாலை 4:30 முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.